பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுள்ளதாக உங்களை மீண்டுமாய் ஜெயம் தொலைக்காட்சி மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே எல்லா ஊழியக்காரர்களை கொண்டு உங்களோடு பேசி ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தம் தேவன் உங்களுக்கு ஆறுதல் படுத்தி தேவன் உங்களுக்கு ஸ்தோத்திரம் தைரியப்படுத்தி திடப்படுத்தி வார்த்தைகள் உங்களை தேர்ச்சி நடத்துகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியத்தை குறித்து ஒருவரும் அல்லேலூயா கேள்விப்பட்டது கிடையாது. அல்லேலூயா. ஒருவரும் அது அறிந்ததும் கிடையாது, ஒருவரும் அது உணர்ந்ததும் கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்ட காரியங்கள் அது நிச்சயமாய் தேவன் செய்வார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், தேவன் நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை முன்னதாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரோ அதை ஸ்தோத்திரம் நமக்கு அமேன் ஹல்லேலூயா நிச்சயம் செய்வார் என்று சொல்லி அவர் நமக்கு உணர்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் நிச்சயமாய் நிறைவேறும்படிக்கு என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது அது உனக்கு பலனாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கிறோமோ அவ்வளவு நாள் நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஸ்தோத்திரம் நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் பக்குவத்தை, மன பக்குவத்தை அது தருகூடியதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் காத்திருந்த ஸ்தோத்திரம் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாள் காத்திருந்தேன் இன்னும் எனக்கு பிள்ளை பிறக்கலை, ரொம்ப நாள் காத்திருந்தேன் இன்னும் எனக்கு சரியான வேலை கிடைக்கல, ரொம்ப நாள் காத்திருந்தேன் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எனக்கு சரியான தொழில் அமையல என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் வருத்தப்பட்டு கொண்டிருப்பது உண்டு. அமேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் அல்லேலூயா கர்த்தர் செய்வார் என்று நிச்சயத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்ட அத்தனை காரியங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் காரியங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதோ உன்னுடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது. அல்லேலூயா. உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தேவனிடத்தில் வைத்திருக்கிற உன் விசுவாசம் அது முழு நிச்சயமாக அது உறுதியாக அது நிலைத்திருக்கக்கூடியதுவாக இருக்குமானால் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் நீ நம்பத்தக்கதான காரியங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் மாறினாலும் சூழ்நிலைகள் எதிராக செயல்பட்டாலும் இதோ அந்த விசுவாசமானது தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையானது அவனை உறுதியாக நிற்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை அந்த விசுவாசத்தின் மேல் உறுதியாக நிற்க பண்ணக்கூடிய தேவனுடைய வார்த்தையானது உனக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனாலே இதோ நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி உன்னை காத்திருக்க செய்ய அது உதவி செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதரம். காத்திருக்கும் பொழுதுதான் ஹல்லேலூயா அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் காத்திருக்கும் பொழுது சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அமேன். ஏன் கர்த்தனை காத்திருக்க செய்கிறார் என்று சொன்னால் நீ கேட்ட காரியத்தை கர்த்தர் உனக்கு உடனே தர முடியும். ஆனால் அந்த காரியத்தை சரியாக நீ ஹேண்டில் செய்யும்படிக்கு அல்லேலூயா அது சரியாய் நீங்கள் அல்லேலூயா உபயோகப்படுத்தும்படிக்கு அதை சரியான வழியில் அதை கொண்டு போகும்படிக்கு அது சரியான வழியிலே அதை பயன்படுத்தும்படிக்கு தேவன் உங்களுக்கு அதற்கான பலனையும் அதற்கான ஆற்றலையும் தேவன் கொடுக்கத்தக்கதாக உங்களுக்கு சில காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படிக்கு அவர் உங்களை காத்திருக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் காத்திருப்பதனாலே ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் ஸ்தோத்திரம் ஏமாற்றம் அடைவதில்லை. தேவன் ஒருவரையும் ஏமாற்ற மாட்டார். அவர் நிச்சயமாக ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அமேன். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்
நிச்சயம் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே, இதோ அவர் நீடிய பொறுமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் அவர் செய்யும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் காத்திருக்காத பட்சத்தில் அவசர அவசரமாக சில முடிவுகளையும் சில காரியங்களும் செய்வதனாலே அதற்குள்ளாக நிறைய பாதிப்புகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் காண்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அநேக விஷயங்களிலே அவசரப்பட்டு முடிவெடுப்பதனால தான் அநேக காரியங்கள் அல்லேலூயா வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது. ஆமேன். ஆனால் காத்திருக்கும் பொழுதோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து தானே அனுபவங்களை ஆவியானவர் நமக்கு அதிகமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதிகம் அதிகமாய் ஸ்தோத்திரமுடைய வாழ்க்கையில் காத்திருப்பிற்கான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு பொறுமையை நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய அல்லேலூயா நம்முடைய மனசை என்ன பண்ணுற ஆண்டவர் ஸ்தோத்திரம் பக்குவத்துக்குள்ளே கொண்டு வராரு. ஆமே. நம்மளை உருவாக்குகிறார். அல்லேலூயா. பொறுமை என்பது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதனுடைய முடிவு சமாதானம் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இப்படி பண்ற அவங்க இவங்கன்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து நாம் என்ன பண்றோம், சில காரியங்களே உடனே முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சோதரம் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது தேவன் செய்யும் வரையிலும் நீங்கள் பொறுமையாயிருந்த அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் இதோ உலக தோற்றம் முதற்கொண்டு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை ஒருவதும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, அல்லது கண்டதும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை கத்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அல்லேலூயா உனக்கு தேவன் வைத்திருக்கிறதான சகலவிதமான கிருபைகளை தேவன் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ காத்திருந்து நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. நீ காத்திருப்பதனாலே அது உனக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புதிய புதிய கிருபைக்குள்ளாக, புதிய புதிய நன்மைகளுக்குள்ளாக அது உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் கொண்டு போய் உன்னை சேர்க்கும் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் அன்பு சகோதரன் சகோதரியே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு ஏற்ற பலனை தேவன் உனக்கு கொடுப்பார். காரணம், உன் நம்பிக்கை கத்திருப்பில் இருந்தது, உன்னுடைய விசுவாசம் கத்திருப்பில் இருந்தது, உன் செபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினபடினாலே நீ காத்திருந்து அல்லேலூயா தேவனிடத்தில் பலனை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் இருக்கிறாய். வேதம் அப்படியா சொல்லுகிறது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும். நம்முடைய சுய முயற்சினாலேயோ, நம்முடைய சுய பலத்தினாலேயோ, நம்முடைய படிப்பு அறிவினாலேயோ, அல்லேலூயா நம்முடைய ஆள் பலத்தினாலேயோ, பண பலத்தினாலேயோ எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம், செய்து முடிக்கலாம் என்று சொல்லி நாம் நினைத்தாலும் கூட அதனுடைய முடிவு அல்லேலூயா சமாதானமாக இருக்காது. ஆமென். ஆனால் தேவன் செய்வார். தேவன் தான் செய்ய வேண்டும். ஆண்டவரால் மாத்திரமே இந்த காரியத்தை எனக்கு கைக்குடி வர பண்ண முடியும். ஆண்டவரின் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு நன்மையை கொண்டு வருவார். அவர் செயல்படுகிற வரைக்கும், அவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற வரைக்கும், அவர் என் வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நிச்சயத்தோடு அவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போமானால், அவரை துதித்து கொண்டிருப்போமானால், அவருடைய சமூகத்தில் நாம் காத்து கொண்டிருப்போமானால், நிச்சயமாய் தேவன் அது சீக்கிரத்திலே நீ காத்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு பதிலை உனக்கு கொடுப்பார். நீ காத்து கொண்டிருந்த காரியத்துக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆகவே நீ விசுவாசி, நீ சோர்ந்து போகாதே. காத்திருப்பதனால் நீ சோர்ந்து போகாதே. நீ காத்திருப்பதனாலே ஏதோ தேவனுடைய நீ கேட்டிருக்கிறதாலே உன் கர்ப்பத்தின் கனே கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உன் திருமண வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு ஸ்தோத்திரம் உன் கைக்குடி வர பண்ணுவார். பிரிந்திருக்கிற உன் குடும்பத்தை கர்த்தர் சேர்ப்பார். உன் பிள்ளைகளுக்கு அல்லேலூயா தாய் உன் பிள்ளைகளுக்கு தகப்பனும் உண்டாகும்படி இதோ கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா. இதோ ஸ்தோத்திரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல தொழில் அல்லேலூயா ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்கு, இதோ உன் செய்கிற தொழிலிலே ஒரு முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்கு இதோ அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னுடைய முயற்சியில் நல்ல வேலையை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படிக்கு அவர் கிரியை செய்வார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் உனக்கு உண்டாயிருக்கும், புதிய கிருபை உனக்கு உண்டாயிருக்கும். தேவனுடைய கிருபினாலே எல்லாவற்றையும் நீ பெற்று அடைந்து இதோ தேவன் உனக்கு சாட்சியாக நிற்கும்படி, தேவன் உன்னை சாட்சியாக நிறுத்தும்படி தேவன் உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடையும் பொழுது கழுகை போல செட்டைகளை அடித்து உயர 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 அல்லேலூயா நீ காத்திருப்பது நாளே உன் வாழ்க்கையிலே நீ ஒருபோதும் குறுகி போவதில்லை. நீ சிறுக
பண்ணப்போவதில்லை. கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், உன் வாழ்க்கையில் உயரப்போகிறாய். காத்திருப்பதனாலே வருகிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் மேன்மையாயிருக்கும், விசேஷமாயிருக்கும், அது நன்மையாயிருக்கும். அந்த காரியம் இப்பொழுது நமக்கு தெரியாது, ஆனால் தேவன் செய்யும் பொழுது இவ்வதற்காகவா நான் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் காத்து கொண்டிருக்கும் போது நான் காத்திருந்ததற்கேற்ற தேவன் எனக்கு நல்ல பலனை, நல்ல ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தரின் கண்களிலே எனக்கு ஸ்தோத்திரம் காண்பித்தார் என்று சொல்லி, வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி தேவன் நாம் மகிமைப்பட உன்னை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு இரு, நீ சோர்ந்து போகாதே, நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உன் ஜபத்திற்கு பதில் உண்டு, ஜெபிக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை ஒருவரும் ஆண்டவரே கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இதோ தகப்பன் ஆண்டவரே கேட்கும்படிக்கு, உணரும்படிக்கு, காணும்படிக்கு நீர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் எதற்காய் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக உங்கள் அற்புதம் செய்வார் என்று சொல்லி எதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் எம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புதிய பலன் உண்டாகும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற விசுவாசம் பெருகும்படி, இன்னும் நம்பிக்கையில் உடைய பிள்ளைகள் வளரும்படிக்கு, நம்பிக்கையில் உறுதியாக நிற்கும்படிக்கு என் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாய், அற்புதங்களை செய்யும்படியாய், காத்திருந்த காரியங்கள் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே இறங்கும்படியாக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. காத்திருந்ததற்கேற்ற பலனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சாட்சியம் நிறுத்தும். உம் நாம மாத்திரம் மையம்படுத்தும். நீர் ஆசீர்வதியின் பெரிய காரணங்களை செய்யும். இந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக, கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.